அன்றைய தினம் கட்டாரிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கோப்பை கட்டார் மொரோக்கோ பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொரோக்கோ 2-0 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பை கட்டார் ஜப்பான் கோஸ்டரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கோஸ்டரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஃபீஃபா ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் பழங்குடி பெண்கள் குழு. தோஹாவில் பழங்குடி பெண்கள் குழு அல் நஜ்தாவின் பாரம்பரிய நடனம் மற்றும் அவர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பாடல்களாக உலகக்கோப்பை ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கின்றது. அல் நஜ்தா லேடிஸ் குழுவானது பழங்குடி பெண்கள் குழு அரங்கங்களை சுற்றியுள்ள ரசிகர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளின் விளக்க காட்சி, நடை மற்றும் உடைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தனித்து நிற்கின்றது. குழுவில் 24 பேர் உள்ளதாகவும் இந்த குழு உலகக்கோப்பைக்கான முதல் போட்டியை அல்கோரில் உள்ள அல்ஃபீட் மைதானத்தில் தொடங்கியது. கலாச்சார செயல்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக போட்டி நாட்களில் 8 மைதானங்களை சுற்றி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது. அல் ஹமாரி, அல் ஜம்ரி, அல் தாசா, கோதுமை அரைத்தல் போன்ற பல்வேறு நடன வடிவங்கள் நிகழ்த்தப்படுகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் கட்டாரின் நாட்டுப்புற நடனங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்றும் குழுத்தலைவர் அறிவித்திருக்கின்றார். அல் நஷா லேடிஸ் குழுமம் 5 முன்பு தொடங்கப்பட்டதாகவும் முதல் நிகழ்ச்சி வஹீஃபிலிருந்தும் அல் நஷ்தா ஈத் உட்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பாடல்கள், நடனங்கள் நிகழ்த்துவதன் மூலம் உள்ளூர் வெளிநாட்டவர் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளனர். உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ஆர்வலர்கள் முன் தங்கள் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதில் இந்த மகளிர் அணி பெருமை மகிழ்ச்சியையும் கொள்கொண்டது. கட்டாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 23 ரூபா, இலங்கை ரூபாவில் 100 ரூபா செல்கின்றது. வரும் வாரமளவில் இலங்கை ரூபாவின் இலங்கை ரூபா அடிப்படையில் இன்னும் அதிகரிக்கும் என்றே தோன்றுகின்றது. இலங்கை பொருளாதார நிலவரங்களின் அடிப்படையில் ஏனைய நாணய மாற்று வீதங்கள் சற்று அதிகமாக காணப்படுகின்றது. கட்டாரின் பெறுமதியும் வரும் நாட்களில் சற்று அதிகரிக்கும். கட்டாரில் வசிக்கும் இந்தியர்களுக்காக 20 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பு முகாம். நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் ICPF பீமா லைஃப் இன்சூரன்ஸ் இந்த காப்பீடு சம்பந்தமான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் திறனாளி மக்கள் தங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இணைந்து கொண்டனர். இதை போன்ற சிறப்பு முகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்ச்சியினை விக்கி பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை உறுப்பினர் சேர்க்கை செயலாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுள்ளது. உடன் திரு பிரபாகரன் மற்றும் கிஸ்மத்துல்லா ஓடிபியின் உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். தகவல் ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கட்டார். கத்தார் பயணம் சால்வா சோதனை சாவடியில் வாகனங்கள் 96 மணி நேரம் மட்டும் நிறுத்த அனுமதிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவிலிருந்து கட்டாரில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டிகளுக்கான சவுதி அரேபியாவிலிருந்து செல்பவர்கள் சவுதி அரேபியா எல்லை வாசலில் உள்ள ஆய்வு மையத்தில் வாகனத்தை நிறுத்த அதிகபட்சமாக 4 நாட்கள் மட்டுமே என்று போக்குவரத்து பொது ஆணையகம் அறிவித்துள்ளனர். சல்வா பார்க்கிங் பகுதியில் வாகனம் நிறுத்தப்பட்ட நேரம் தொடக்கம் 96 மணி நேரம் முடியும் வரை அனுமதிக்கப்படும். நேரம் அதை தாண்டக்கூடாது என்பது அறிவிப்பு. வாகனம் நிறுத்தும் விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று ஆணையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் உணவு நிறுவனங்களுக்கு நகராட்சி விசேட சோதனை. அல் ட்ரயான் முனிசிபலிட்டி தனது அதிகார வரம்புக்கு உட்பட்ட அனைத்து உணவு நிறுவனங்களிலும் பிளாஸ்டிக் பயன்பாடு மீதான கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. 2022 அமைச்சர்கள் தீர்மானம் செயல்படுத்தும் நோக்கத்துடன் தீவிர ஆய்வு பிரச்சாரங்களை தொடங்கியிருக்கின்றனர். இந்த நடவடிக்கை ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படுவதை உறுதி செய்யும். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கும் காகிதம் நெய்த மற்றும் துணிப்பைகள் அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றன. இந்த முடிவுகள் கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்டதிலிருந்து நகராட்சி அமைச்சகம் முடிவின் தேவைகள், அதை செயல்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரத்துக்கான அதன் தாக்கங்கள் குறித்து பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளனர். அல்கோரில் புதிய மீன் சந்தை திறக்கப்பட்டுள்ளது. அல்கோரில் இருக்கும் அல்கோர் இயற்றி மற்றும் அல் ஜஹீரா நகராட்சி அமைச்சகத்தின் தலைமையில் புதிய மீன் சந்தை திறக்கப்பட்டுள்ளது.
இங்கே 20 மீன் விற்பனை மையங்கள் உள்ளன. மீன்களை சுத்தம் செய்ய வேறு 2 கடைகள் உள்ளன. வளாகத்தில் ஒரு உணவகம், சிற்றுண்டிச்சாலை, காய்கறிகள் விற்கும் கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடி உள்ளது. பழைய மீன் மார்க்கெட்டிலிருந்து அனைத்து விற்பனை நிலையங்களுக்கு புதிய கடைக்கும் மாற்றப்பட்டுள்ளன. புதிய மீன் மார்க்கெட் இன்று காலை 5 மணி தொடக்கம் முழு கொள்ளளவுடன் செயல்பட தொடங்கியதாகவும் வாராந்தம் முழுவதும் திறந்திருக்கும். புதிய மார்க்கெட் தரத்தில் வளைகுடா தரத்தில் புதிய மீன்களை காண்பிப்பதற்காக கட்டப்பட்டதாகவும் இதில் மத்திய காற்றோட்டம் மற்றும் சந்தையின் விளக்குகள் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சுத்தமான நிலையில் மீன்களை காட்சிப்படுத்துவதற்கு போதுமான இடவசதியும் துப்புரவு நோக்கங்களுக்காக போதுமான நீர் ஆதாரங்களும் கடைக்குள் வழங்கப்பட்டுள்ளன. கடற்பாசிகளை கடத்த முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுற்றாடல் மற்றும் காலநிலை மற்றும் அமைச்சின் கடல்சார் பாதுகாப்பு திணைக்களத்தின் வடக்கு பிரிவு அல் ருவைஸ் துறைமுகத்தில் அல் சலால் இனங்கள் கடற்பாசிகளை கடத்தும் முயற்சியை தடுத்துள்ளனர். மீறுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பொது வழக்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சுற்றாடல் அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடன் பின்னர் கடற்பறவைகள் உடனடியாக விடுவித்ததாகவும் அமைச்சு சொல்கின்றது. அமைச்சின் அனுமதியின்றி வன விலங்குகள் வேட்டையாடுவதும் விற்பதும் கொண்டு செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குரோஸ்டியாவுக்கும் கனடாவுக்கும் இன்று இடம்பெற்ற போட்டியில் குரோஸ்டியா 4-1 அடிப்படையில் கனடாவை தோற்கடித்திருக்கின்றது. இன்றைய தினம் அல்தூமா மைதானத்தில் மொரோக்கோ பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டியின் போது ரசிகர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒற்றுமையை காட்ட நிற்கும் வகையில் அவர்களுடைய கொடியை தாங்கிய வண்ணம் இருந்திருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் இந்த பதிவு வைரலாகிக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட கட்டார் அமைச்சர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர்களுடைய கொடியினை கையில் பட்டியாக அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டாரனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பெற்ற குமன் விவரங்களை வெகுமான முறையில் படித்து விடுவோம். எஸ்கே குமாரி, ஹாய் பிரதர், குட் மார்னிங் என்று பதிவிட்டுள்ளார். எஸ்கே குமாரி பதிவிட்டிருக்கின்றார், வருகின்ற 29ஆம் தேதி தாம் ஸ்ரீலங்கா பயணமாக இருப்பதாகவும் தமக்காக பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறும் என்று பதிவிட்டிருக்கின்றார் எஸ்கே குமாரி. அவர் நல்லபடியாக தாயகம் திரும்ப நாமும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். மற்றும் தேவகுமார் தேங்க்ஸ் ஃபார் நியூஸ் என்று சொல்லியிருக்கின்றார் தேவகுமார். மற்றும் கோவிந்தா கோபி குட் நியூஸ் பிரதர் என்று பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் சகாயா ஜெனிஃபர் குட் என்று சொல்லியிருக்கின்றார். ஃபாத்திமா அகமட் வெரி நைஸ் பிரதர் என்று சொல்லியிருக்கின்றார். மோகன் டோகா வெரி நைஸ் என்று பதிவிட்டுள்ளார். மற்றும் எம் மலர் வணக்கம் ப்ரோ என்று பதிவிட்டுள்ளார். ஹவாயோ ப்ரோ என்று கேட்டிருக்கின்றார். நாங்கள் நலம், நீங்கள் எப்படி? மற்றும் முகமட் சாஃபி வெரி நைஸ் பிரதர் நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். மற்றும் கந்தசாமி நவநீதன் சூப்பர் பிரதர் என்று சொல்லியிருக்கின்றார். ரூஜி ரூஜி வாழ்த்துக்கள் தம்பி என்று பதிவிட்டுள்ளார். மற்றும் மனோமணி வணக்கம் என்று பதிவிட்டுள்ளார். யாஃபர் ஹவ்வாயோ பிரதர் என்று கேட்டிருக்கின்றார். நாம் நலம், நீங்கள் எப்படி? யாஃபர் மற்றும் ஃபஸ்மி ஃபஸ்மி வணக்கம் வணக்கம் என்று பதிவிட்டுள்ளார். அவருக்கும் நன்றிகள். மற்றும் லக்ஷ்மி தனா என்பவரும் எமக்கு நெடுநாள் ரசிகர். அவரும் கமெண்ட் பண்ணவர், நேற்று கமெண்ட் பண்ணவில்லை, ஏனோ தெரியவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு கட்டார் பற்றிய விரிவான செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.